புனித ஹென்றி மோஸ். இங்கிலாந்து நாட்டில் சப்போக் நகரில் 1595 ஆண்டு பிறந்தவர் ஹென்றி மோஸ். 1614 ஆண்டு திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க கிறிஸ்தவரானார். கப்பலில் இங்கிலாந்து வந்த ஹென்றியிடம் அதிகாரிகள் ஆங்கிலிக்கன் திருச்சபை அதிகாரத்தை ஏற்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு ஹென்றி, ரோமை ஆயருக்கே தமது தலை மரியாதை செலுத்தும் என்று கூறியதால் அவரை சிறையில் அடைத்தார்கள். விடுதலையான ஹென்றி 1623 அங்கே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஹென்றி 1643 ஆண்டு இங்கிலாந்து சென்று பணியாற்றுமாறு பணிக்கப்பட்டார். தடையை மீறி இங்கிலாந்துக்குள் நுழைந்ததால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தீர்ப்பின்படி பிப்ரவரி முதல் தேதி 1645 அன்று தூக்கிலிட்டு ஹென்றியை கொலை செய்தார்கள். இறப்பதற்கு முன்பு, "என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே" என்று மன்னிப்பு வேண்டி இறையடி சேர்ந்தார். திருத்தந்தை ஆறாம் பவுல் 1997 அக்டோபர் 26 தேதி ஹென்றியை புனித நிலைக்கு உயர்த்தினார். இவர் தாழ்ச்சியின் இலக்கணம் ஆவார். இந்த புனிதரை பற்றி தெளிவான தகவல்கள். இவர் தன்னுடைய 19 வயதில் கத்தோலிக்க திருச்சபையினுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார். அந்த விசுவாசத்திற்காக 7 ஆண்டுகளும் 2 மாதங்களும் அவர் சிறையிலே கைதியாக இருப்பதற்கு அவர் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தார். இந்த 7 ஆண்டுகளும் 2 மாதங்களும் அவர் எங்கே அடைக்கப்பட்டார் என்றால், இங்கிலாந்து தேசத்தினுடைய அரசாங்கத்தினாலேயே. ஆக அவருடைய பணி முழுவதும் இருந்தது இங்கிலாந்தின் தேசத்திலேயே என்பதை நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும். சேசு சபை துறவியாக இவர் மாறிய பிறகு முதலில் இங்கிலாந்தில் அவர் முதலில் பணி செய்யப் போகிறார். அங்கே 18 மாதங்கள், குறிப்பாக நியூ கேசில் என்ற ஒரு இடத்திலே அவர் பணியை செய்கிறார். அவருடைய பணியின் பொருட்டு அவர் கைது செய்யப்படுகிறார். பிறகு அவர் லண்டனுக்கு சற்று அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே 1633 பணியை செய்து கொண்டிருக்கிறார். அப்பகுதியில் கொள்ளை நோய் மிகுதியாக பரவ ஆரம்பித்தது. மழலை முதல் முதியவர் வரை எல்லா பருவத்தினருக்கும் இக்கொள்ளை நோயினால் இறக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடன் தன்னையை முழுமையாக கரைத்து கொண்டார். குறிப்பாக அவர்களுக்கு மருந்து கொடுப்பதில், பாவ மன்னிப்பு கொடுப்பது, நோயில் பூசல் வழங்குவது, அவர்களை நல்லடக்கம் செய்வது என எல்லா பணிகளிலும் அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராக அவர் இருந்து அவர் பணி செய்தார். இதனாலும் அவர் இங்கிலாந்திலே மீண்டும் சிறையிலே அடைக்கப்பட்டார். இவருடைய பணியின் மீது ஆர்வம் கொண்ட அரசி ஹென்ரிட்டா தான் இவர் மிக விரைவிலேயே விடுதலை செய்யப்பட உதவினார். ஒரு நாள் தன் தோழர்களுடன் நெடு நேரம் அவர் பணி செய்துவிட்டு மிகுந்த களைப்போடு அவர் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வீட்டின் கதவை தட்டி தண்ணீர் கேட்டார். அந்த வீடு ஒரு படைவீரனுடைய வீடாக இருந்தது. எனவே அவன் என்ன செய்தான், அரசரிடம் கொண்டு சென்றான். அரசரும் இவருக்கு மரண தண்டனை விதித்து இவரை கொன்றார். புனிதரின் பொன்மொழி. இயேசு கிறிஸ்துவால் நிறுவப்பட்டதும், அப்போஸ்தலர்களால் மறைபரப்பு செய்யப்பட்டதும், மறைநூல்களால் உறுதி செய்யப்பட்டதும், திரு அவை தந்தையர்களால் பாதுகாக்கப்பட்டதுமான ரோமை கத்தோலிக்க திரு அவைக்காக இறக்க தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் மீட்புக்கான எதிர்நோக்கு இங்கு மட்டுமே உள்ளது. இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, என்னதான் துன்பங்கள் எனக்கு தொடர்ந்து அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, நான் அவர்களுக்கு பணி செய்வேன் என்று நம்மை எதிர்ப்பவர்களுக்கு மத்தியிலும் நாம் நன்மை செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் மீட்புக்காக நாம் உழைக்க வேண்டும்.